ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பு சமையல். இது வரைக்கும் கப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம குக் வித் குமாலியில் பாபா பாஸ்கர் செஞ்ச ஓரியோ குழி பணியாரம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்ப சுலபம். இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஓரியோ எடுத்திருக்கேன், அது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் உடைச்சிட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து ஃபைன் பவுடர் பண்ணிட்டு இருந்தேனா நல்லா ஃபைனாக பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து பேட்டர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டபுள் பாய்லர் மெத்தடில் நான் சாக்லேட்டும் மெல்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சாக்லேட் காம்பவுண்ட், ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் காம்பவுண்ட் இல்லாதவங்க கேட்பரிஸ் கூட வச்சு பண்ணலாம். இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை வந்து பால் பாலாக பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் நான் செஞ்சு வச்ச அந்த ஃபைன் பவுடர் ஓரியோவும் சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு அரை கப் மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து காசி ஆறின பால் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்துடாதீங்க, நம்மளுக்கு அளவு தெரியாது. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழிப்பணியாரம் பவுலில் நம்ம லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிடலாம். இப்போ அதில் பாதி வரைக்கும் நம்ம ஃபில்லப் பண்ண போகணும், ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணாதீங்க, பாதி ஃபில்லப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காம்பவுண்ட், அதை வந்து சின்ன சின்ன பாலாக நான் செஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதுக்கு நடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம காம்பவுண்டில் செஞ்ச இந்த சாக்லேட் பாலை வந்து எல்லா பணியாரத்துக்கும் நடுப்புறவும் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த சாக்லேட் வச்சதெல்லாம் தெரியாத மாதிரி பேட்டர் ஊற்றி ஃபில்லப் பண்ணிடலாம். கொஞ்சமாக பேட்டர் ஊற்றுங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை ஜென்டலாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பிட்டு ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும் விடுங்க. நம்மளோட ஓரியோ சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடும். இதை வந்து அப்படியே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க, அப்போ தான் உள்ளே இருக்க சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் செய்யும் போதே செஃப் தாமும் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.